ஃபிராக்ஷன் எக்ஸசைஸ் 4.2 க்வெஸ்சன் நம்பர் 11. நாற்கரம் ஏபிசிடியில் ஏபியும் ஏடியும் ஈக்குவல். ஒரு நாற்கரம், ஒரு குவாட்ரிலேட்டர், இன்னிய குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி. ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டர். குவாட்ரிலேட்டர்னால் சைட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அன்இக்குவலாக இருக்கலாம், சரியா? ஸோ இது ஏபிசிடி. ஏபியும் ஏடியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி போடலாம், இப்படி போட்டால் ஈக்குவல்னு அர்த்தம். ஏபியும் ஏடியும் ஈக்குவல். அண்ட் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் பிஏசி அண்டு சிஏடி. பிஏசி எது சென்டராக இருக்கோ அதுதான் ஆங்கிள் பைசெக்டர். பிஏசி அப்படின்னா இந்த சென்ட்ரல் இருக்கிறது தான் ஆங்கிள் வந்து பைசெக்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி சிஏடி, சிஏடினா இந்த சென்ட்ரல் இருக்கிறது இதாகும். இந்த ரெண்டும் இருக்கிறது அந்த ஓரத்தில் அந்த ஆர்ம்ஸாக வரக்கூடியது. ஸோ பிஏசினா பிஜேசி ஜாயின் பண்ணணும். அப்போ இதுதான் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் அடுத்தது சிஏடி அப்படின்னா சிஏடி. இந்த ரெண்டு ஆங்கிளையும் பிசி அண்டு சிடி, பிசிங்கிற ஆங்கிள் பைசெக்டர், சிடிங்கிறது அனதர் ஆங்கிள் பைசெக்டர். பிசிங்கிற ஒரு கோடு வரையணும். அது வந்து எங்கே மீட் பண்ணுது, ஈங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஒன்றுமே இல்லை, இதில் வந்து இப்படி போடு அவ்வளோதான். இங்கே எங்கே மீட் பண்ணுது, இ. அதே மாதிரி அப்போது இங்கேருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர் போடுற, அது எஃப்ங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்போ எது எதெல்லாம் ஆங்கிள் பைசெக்டர், ஏங்கிறது ஒரு ஆங்கிள் பைசெக்டர், தென் ஏஎஃப்ங்கிறது அனதர் ஆங்கிள் பைசெக்டர். இது ஈங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது, இது எஃப்ங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. இந்த ஏசிங்கிறது காமனாக இந்த ரெண்டு சைடுக்கு காமனாக இருக்கக்கூடியது. இதை ஜஸ்ட் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இஎஃப் பேரலல் டு பிடி. இஎஃப் வந்து பிடி ஜாயின் பண்ணிக்க பிடிக்கு பேரலாக இருக்குது. பேரலன்னா உடனே ஏரோ மார்க் போட்டக்கூடாது, ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ணணும். பேரலன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அந்த ரேஷியோ சேம்னு ஈக்குவல் பண்ணி பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி, மறுதலை, அடிப்படை தேற்றத்தின் மறுதலையின்படி அது வந்து பேரலன்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் இது. இது எல்லாத்தையுமே அடிச்சு யூஸ் பண்ணுற. ஸோ தேர்ஃபோர் பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இதை தான் நீ ஸ்டெப்பு. இது வந்து ஸ்டெப் ஒன், இது ஸ்டெப் ஒன், திஸ் இஸ் ஸ்டெப் டூ. எப்படி பிபிடியில் எழுதணுமோ அதே மாதிரி இதுலேயும் இந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூவை மறக்காமல் எழுதணும். இது எழுதி தான் ஃபுல் மார்க் வந்து உனக்கு கிடைக்கும். இப்போது ட்ரையாங்கிளுக்கு வா. இந்த ட்ரையாங்கிள் இப்போ இதில் இந்த ட்ரையாங்கிளை பார்த்து சொல், எப்படி எழுதலாம் நம்ம? ஏபி பை ஏசி. ஸோ ஏபி பை ஏசி. நீ கவனமாக இருக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இங்கே பியில் முடிகிறப்போ அடுத்தது நீங்கள் பியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி போட்டே வச்சுக்கலாம். இங்கே சீல முடிகிறப்போ இங்கே சீல தான் ஸ்டார்ட் பண்ணணும், தப்பே வராது. அப்போ இங்கே கீழ்ப்பகுதி, இந்த ரெண்டு சைடு எடுத்தால் அடுத்தது கீழே பிஇ பை இசி. பியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமா, பிஇ பை இசி. சீனாலும் ஒன்று தான், இசினாலும் ஒன்று தான், சிஇனாலும் ஒன்று தான். ஸோ ஓவர் ஃபஸ்ட் இது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்க்கு வா. இந்த ட்ரையாங்கிளில் இது ஏடி பை டிசி. ஏடி பை ஏசி, இல்லை ஏசி பை ஏடின்னு எழுதலாம். பட் நம்ம இங்கே ஏபின்னு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஏடின்னு ஸ்டார்ட் பண்ணால் செம் ஈஸியாக இருக்கும். தட்ஸ் வாட் ஏடின்னு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஏடி பை ஏசி ஈக்குவல் டு, அடுத்தது என்ன வரணும்? இங்கே ஏடின்னு எழுதிட்டோம், அப்போ இங்கே என்ன வரணும்? இங்கே டியில் தான் வரணும். டிஎஃப் பை எஃப்சி, டிஎஃப் பை எஃப்சி. இங்கே சி இருந்தால் இங்கே சி இருக்கும், இங்கே டி இருந்தால் இங்கே டி இருக்கும். அதே மாதிரி இங்கே பி இருந்தால் இந்த இடத்துல பின்னு இருக்கும், சின்னு இருந்தால் சின்னு இருக்கணும். அதை நீ செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக. இப்போது ஏபியும் ஏடியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? ஏடிக்கு பதிலாக ஏபி பை ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி, ப்ராக்கெட்டில் ரீசன் எழுதணும். சின்ஸ் ஏபி ஈக்குவல் டு ஏடி, இட் இஸ் இந்த
given in the question itself. அவ்வளோதான். இதை 1 மார்க் பண்ணிக்க, இதை 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்க. இங்கேயும் பிஇ பை ஏபி பை ஏசி, இங்கேயும் ஏபி பை இசி. அப்போ இந்த ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஃப்ரம் 1 and 2 கேன்சல் பண்ணிடலாம், காமிக்க வேண்டியதில்லை, சும்மா நம்ம அந்த மாதிரி போட்டோம். ஸோ பிஇ பை இசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. இங்கே பாரு, பிஇ பை இசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. ஒன்று நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே பிஇன்னு ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே டிஎஃப்னு வரணும். இங்கே பிஇன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே இப்படி வரக்கூடாது, சரியா? அதே மாதிரி இங்கே ஈசின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இங்கே எஃப்சி அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ பை கான்வர்ஸ் ஆஃப், பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி மறுதலையின் படி, பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி மறுதலை, மறுதலையின் படி இங்கே என்ன எழுதலாம், எது எதுவும் பேரலல், இஎஃப் பேரலல் டு பிடி, இஎஃப் பேரலல் டு பிடி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.